ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்க போகிறேன். சிம்பிள் கொஸ்டின் தான், பயப்படாதீங்க. வீடியோ கீது ஸ்கிப் பண்ணிட்டு கீது போயிடாதீங்க. நான் ஒரு ஊர் பேர் சொல்லுவேன், அந்த ஊர் பேர் சொன்ன உடனே உங்கள் மைண்டில் என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுங்கள். மதுரை. மதுரைன்னு சொன்ன உடனே கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயும் வர்றது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மல்லி, அழகர் மலை, இந்த மாதிரி நிறைய சொல்லுவீங்க. நான் கூட அதான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் மைண்டில் அந்த பேர் வந்து இருக்கும், கண்டிப்பாக இது வந்து மைண்டில் டக்குன்னு வராது. திருமலை நாயக்கர் அரண்மனை. அப்பா சே, இதை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து திருமலை நாயக்கர் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு இதை பார்க்குறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீக்கில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரும்போது இந்த திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தென் உள்ளே போகும்போது நிறையா உள்ளே பார்த்து நிறைய வியந்துட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த அரண்மனையில் இருந்த ஒரு ஃபீலை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். டே அந்த அரண்மனையை நான் பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து திட்டாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. சப்போஸ் இந்த அரண்மனை இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான். உள்ளே நான் போனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. உள்ளே வந்து நிறைய பொருட்களை வந்து பார்த்து வியந்துட்டேன். அதனால தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணேன். இப்போ அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துட்டு, அந்த அரண்மனை பற்றி ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபீலை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கும்போது இது வந்து அதான் சொன்ன மாதிரி முதலாம் நாயக்கர், சாரி திருமலை நாயக்கர் தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டினது. ஆனால் நம்ம வந்து நம்ம ஆளுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அவரால் தான் இந்த அரண்மனை வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த அரண்மனையோட பிளானிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இத்தாலிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா அவங்கள பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன பிளான், அப்புறம் திருமலை நாயக்கர் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த அரண்மனை வந்து கட்டினாங்க. இது வந்து 1620 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1636 வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. அது இப்போ இருக்கிற அரண்மனை வந்து நான்குல ஒரு பங்கு தான் இப்போ இருக்கிற அரண்மனை. அது இது வந்து நிறையா வந்து படையெடுப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்களா அவங்க வந்து இது பண்ணி நிறைய தான் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் வந்து இந்த அரண்மனையே வந்து ரெண்டு பகுதியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சொர்க்கவாசல், இன்னொன்று ரங்கவாசல். இந்த சொர்க்கவாசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னர், அதாவது எல்லாரோட மன்னர் தான், முதலாம் சாரி திருமலை நாயக்கரோட அரண்மனை. ரெண்டாவது ரங்கவாசல், அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பி வந்து தம்பியோட அரண்மனை. இந்த ரெண்டு பாகமாக வந்து பிரிச்சிருந்தாங்க அப்போ நாங்கள ஒரு பங்கு பகுதியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த அரண்மனையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ், உள்ளே இருக்கிற பெயிண்டிங்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு புராணமாக நம்மளுக்கு இருக்கும். ஃபுல்லாக வந்து சிவன், அப்புறம் வந்து விஷ்ணு, இவங்களோட நிறைய ஓவியங்கள் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு கதையாக வந்து இருந்துச்சு. டிசைன் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது பெயிண்டிங் வைஸ்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே சில நுணுக்கமாக இருந்துச்சு. உள்ளே நம்ம மேலே பார்க்கும்போதே வந்து இதோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிக்சர்ஸில் வந்து பார்க்கும்போது தெரியும், மேலே பார்க்கும்போது அப்படி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைன் வந்து ரொம்ப நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ஹிஸ்ட்ரியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் ஹிஸ்ட்ரி. அது இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்லேயே வந்து நிறையா வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் பாருங்கள். உள்ளே போனோம். உள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் முன்னாடி. அந்த முன்னாடி வந்து தான் வந்து அப்போ வந்து இந்த இசை நிகழ்ச்சி, அப்புறம் நடன நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து நிறையா நிகழ்ச்சிகள், கலையரங்கம் இந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த காலத்தில், அங்கே எல்லாமே நாடகங்கள் எல்லாமே அங்கே தான் வந்து நடக்குமாமா. அங்கே வந்து ஒரு இது இருந்துச்சு, அதாவது வந்து ஒரு அரசர் உட்கார்ற மாதிரி ஒரு ஷீட் இருந்துச்சு. அது அந்த காலத்தில் எல்லாம் இருந்ததா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. அங்கேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து உள்ளே சுற்றி பார்க்கும்போது வந்து ரொம்பவே தூண்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே ஒரு தூண், அது வரைக்கும் தூண் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக நேராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம பார்க்கும்போது புறாக்கள் எல்லாமே இருக்கும். ஆமாங்க, இப்போ வந்து அந்த புறாக்கள் தான் வந்து அந்த இடத்த வாழ்ந்துட்டுருக்கு. உள்ளே வந்து எல்லா புறாக்களும் வந்து உங்களோட கழிவுகள் எல்லாமே வந்து கீழே கொட்டுறனால தான் வந்து அங்கே எல்லா நாளும் வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நம்மளோட தமிழர்களோட நிறைய என்ன சொல்கிறது நிறைய பொருட்களை வந்து நாங்கள் வந்து பார்த்தேன். அந்த காலத்தில் இருந்த பொருட்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிற்பங்கள் நிறைய வந்து நான் பார்த்தேன். அப்புறம் வந்து உள்ளே வந்து சரி நம்மளோட கல்வெட்டுகள் வந்து நிறையவே இருந்துச்சு. சொல்ல போனால் நான் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ஒரு கல்வெட்டு வந்து பார்த்தேன், அங்கே இருக்கிற சில எழுத்துக்கள் வந்து சரி நம்ம மொழியில் இருக்குமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். நம்ம மொழியில் தான் இருந்துச்சு.
அப்புறம் உள்ளே வந்து பார்த்துட்டு நிறைய ஒழைச்சுடுவிகள் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இந்த பிளேஸ் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு அங்கே வந்து தண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வழியில் இருக்கிறது உள்ளே வந்து போனால் போயிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய சில சாமி சிலைகள் வந்து நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இதோட இன்னொரு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வரும்போது இதோட நிறைய வந்து வீடுகள் எல்லாம் இருக்கும். அந்த வீட்டு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த அரண்மனைக்கு சொந்தமான வீடுகள் தான். அதுக்கப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரி கட்சி இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி இதனால வந்து அந்த பிளேஸை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து அந்த அரண்மனை எப்படி இருந்துச்சுன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பூங்காக்கள் இப்போ அப்போ இருந்த பூங்காக்கள் வந்து இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பசுமையான பகுதிகள் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் தான் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து சொக்கமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நிறைய பூங்காக்கள் வந்து இருந்துச்சாம். அப்புறம் வந்து தண்ணி அதாவது நீச்சல் குளம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்போயே வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து அரண்மனையே வந்து ஒரு சொக்கமாக வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய அப்போ வந்து யூஸ் பண்ணுறது அவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது அந்த அரண்மனையை வந்து அந்த ஆயுத கிடங்குகள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து நிறைய இதுக்கு அன்வான்டாக வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணாங்களாமா. அப்போ வந்து சில இதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நிறைய இதை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூணு அரண்மனையை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. அதில் இந்த அரண்மனையும் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனப்போ வந்து கேமராக்கு டிக்கெட் வாங்கணும், நம்ம போகிறக்கு வந்து டிக்கெட் வாங்கணும், அந்த மாதிரி வந்து இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து சொல்ல வேணா சும்மா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம், டோன்ட் மிஸ் இட். அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனோன்னா ப்ளீஸ் இதை வந்து கொஞ்சம் போயிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வீக் போர் அடிக்குதுன்னு சொல்லி போகாதீங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி போங்க, சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து நம்மளோட தமிழர்களோட நிறைய பொருட்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து வந்து பார்த்தா வியந்துட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து யார் யார் இந்த மதுரைக்கு போகிறதுல வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.